டாக்டர் சுதா கொங்கராவோட இயக்கத்தில் சூர்யா நடித்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகி பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லான படம் தான் சூரியரை போற்று. இந்த ஒரு படத்தை நிறைய பேர் பார்த்ததுக்கப்புறமா இந்த ஒரு படத்தை தியேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி அந்த ஒரு படத்தை வந்து பயங்கரமாக கொண்டாடி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் படம் பார்த்த பல பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா அவர்களுக்கு கண்டிப்பாக நேஷனல் அவார்டு கிடைக்கும் இந்த ஒரு படத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சூர்யா அவர்களுக்கு வந்து நேஷனல் அவார்டும் கிடைச்சிருக்கு. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 68th நேஷனல் ஃபிலிம் அவார்டு அதில் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. இந்த மாதிரி சூரியரை போட்டிருக்கு கிட்டத்தட்ட 5 அவார்டு கேட்டகரியில இருந்து நாமினேட் ஆயிருக்காங்க. அதுல எந்தெந்த கேட்டகரிஸ் அப்படினு பாத்தீங்கன்னா, பெஸ்ட் ஆக்டருக்கு வந்து சூர்யா, பெஸ்ட் ஆக்ட்ரஸ் வந்து அபர்ணா பாலமுரளி, அண்ட் பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஜிவி பிரகாஷ். பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் சூரியரை போட்டு இந்த ஒரு கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூசரா இருக்கக்கூடிய ஜோதிக் அவங்க இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க. அண்ட் பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே வந்து நம்மளுடைய சுதா கொங்கரா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை நிறைய பேர் பயங்கரமா கொண்டாடிட்டு இருந்தாங்க. லைக் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டீமுக்கே வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு அவார்டு வந்து ஃபோட்டோஸ்லாம் வெளியே வந்ததுக்கப்புறமா நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தை. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜோதிக் அவங்க வந்து அவார்டு வாங்கும்போது சூர்யா அவர்கள் வந்து ஃபோட்டோ எடுத்தது, சூர்யா அவர்கள் வந்து அவார்டு வாங்கும்போது ஜோதிக் அவங்க ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து சூப்பராகவே நடந்ததாங்க. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்தது, அது பார்க்கறதுக்கு ரொம்பவே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களை, நீங்கள் சூர்யா அவர்கள் சூரியரை போட்டு இந்த படத்துக்காக அவார்டு வாங்கியிருக்காங்க இல்லையா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் படம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.